இந்த ரேப் ஒரு ஒரு மென்ஷன் பண்ணி வரும்போது அந்த வேர்ட்ஸ், அது உங்களுக்கே தெரியும், அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு வேர்ட்ஸ் ரேப். யூனிவர்சல்ல எல்லாம் சொன்னா ஐ எம் ரேப் விக்டிம் சொன்னா, வெள்ளக்காரன் போய் சொன்னாலும் சொல்லி அவன் கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுவான், வா கூட்டிட்டு போவான், நான் உன்னை போயிட்டு இந்த இடத்துல சேர்க்கறேன், போலீஸ் இது நீதி வாங்கி கொடுக்குறேன், நானே உனக்கு செலவு பண்ணி எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், இந்த மாதிரி மைதா இடத்துல வந்து உன்னை வச்சுக்கிறேன், சோ எல்லாத்தையும் செய்வாங்க. ஏன்னா அந்த வேர்ட்ஸ்க்கு அவ்வளவு தூரத்துக்கு பவர் இருக்கு. அது மலேசியால இன்னமும் எப்படின்னா அடிப்படையில தான் இருக்கு. அதாவது ரேப்னா என்னது, தொடர்றது தானே, இப்படி தானே அப்படின்னு கருதுற ஒரு காலகட்டத்துல ரேப்பு வந்து 375 ஓட செக்ஷன் கீழுக்கு பாத்தீங்கன்னா, அந்த 16 வயசு பிள்ளைங்க பெண்கள், அந்த 16 வயசு பொங்கல் பிள்ளைங்க அவங்களே வாலண்டியரியா போயிட்டு வாங்க நாங்க இன்டிமேட் பண்ண போறோம்னு சொன்னா கூட அஸ் கன்சிடர் இஸ் ரேப் மலேசியா அண்டர் ஏஜ் 16 375 கீழ்க்கு. சோ இவ்வளவு சென்சிட்டிவா இருக்கிற ஒரு விஷயம், சில பெண்களுக்கு வந்து சில பிள்ளைங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரிய கிடையாது. இது எப்படி அப்பா அம்மா எடுத்து சொல்ல போறோம் தெரிய முடிச்சுக்கிட்டு இருக்க காலகட்டத்துல சிவிக் எடுக்கேஷன், ஏன்னா நான் வந்து சிவிக் எடுகேஷன் சொல்லி தரேன், அதே நேரத்தில் மை வைஃப் இஸ் எ டீச்சர், ஸோ அவங்களும் சிவிக் எடுகேஷன் வழியா சொல்லி தர்றாங்க ஒரு எப்படி குட் டச் பேட் டச்னு எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் கட்டி இருக்கும் போது. ஸோ டைரக்டா ரேப்னு ஒரு விஷயத்த வந்து ரொம்ப சென்சிட்டிவா பாத்துக்கிட்டு இருக்க மக்கள், யாராச்சும் ரேப் விட்டம் சொன்னாங்கன்னா இங்க பொங்கி எழுகிற கூட்டத்துக்கு மத்தியில ரேப்னா ஏன் ஆண்கள் எல்லாம் ரேப் பண்றாங்க அப்படின்னு அந்த ஹோஸ், நான் உங்களுக்கு சொல்ல அந்த ஹோஸ் அவங்க வந்து த்ரோ அவுட் பண்ண விதம் நீங்களா அதுதான் மெயினான ஒரு கேள்வியா இருக்கு. ஓகே சந்தன, நான் வந்து ஓகே நீங்க கேட்ட கேள்வி வந்து ரொம்ப கரெக்டான ஒரு கேள்வி, நல்ல கேள்வி. நான் அதுக்கான பதில் சொல்லிடுறேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்து கேட்டிருக்கேன். பெண்கள் ரோக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல வந்து ஆக்சுவலி சாதிச்ச பெண்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. பட் இது பெண்கள் ராக் வந்துட்டு வெறும் பெண்களை பத்தி மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வந்து நம்ம ஆண் இன்டர்வியூ பண்ணுவோம். ஏன்னு பாத்தீங்கன்னா டேலண்ட் ரவுண்ட்ல பாத்துட்டீங்கன்னா நம்ம கரத்தி மாஸ்டர் அறிவாளர்கள் கூப்பிடுறோம். ஏன்னா அவர் மூலியமா வந்து பல கேம்பெயின் ஆயிருக்காங்க. ஸோ இதை பத்தி நம்ம சொல்லி இந்த நம்ம எந்த விதத்துலயும் வந்து ஆண்களை வந்து விட்டு கொடுத்தது கிடையாது. ஏன்னா இப்ப இருக்கிற காலத்துல வந்து ஜெண்டரோட எல்லாமே ஈக்குவலைசேஷனா தான் ஆயிருந்துச்சு. அண்ட் செகண்ட்லி பாத்தீங்கன்னா கெஸ்ட் வந்து நம்மளே சூஸ் பண்ண கிடையாது. இதுல வந்த ஒவ்வொரு ஆளும் பாத்தீங்கன்னா செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஓகேங்களா, ஆர்டிஸ்ட் வந்து வந்துட்டு அவங்களோட தனிப்பட்ட கருத்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்ட் ரவுண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் வருவாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் வந்ததும் ஒரு ப்ரொஃபஷனல் முறையில என்ன நடந்துச்சு, இப்ப டேப் கூட பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு ப்ரொஃபஷனல் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து கண்டிப்பா வந்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு எல்லா விஷயமும் தெரியாது. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா டேலண்டா இருக்கட்டும், மற்ற எந்த விஷயமா இருக்கட்டும், லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், இப்போ இந்த ரேப்ல இருக்கட்டும், அதுக்கான ரேப்க்கு சம்பந்தமான என்ஜிஓல உள்ளவங்க, நீங்க பாத்தீங்கன்னா மற்ற மத்த இதுல லாயர்ஸ் லா படி அதெல்லாம் பேசுறதுக்கு வந்து அந்த ப்ரொஃபஷனல். ஸோ ஏன்னா அவங்க தான் வந்து சரியான முறையில சொல்லு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சாதனையாளர். இந்த சாதனையாளர் பாத்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணவங்க எல்லாமே 80 வயசு மேல, 90 வயசு, 103 வயசு பாட்டி. ஏன்னா அவங்களெல்லாம் வந்து ஒண்ணு அங்கீகரிக்கப்படலை. ஓகே நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் ராக் ப்ரோக்ராம்க்கு அப்புறம் நிறைய பேர் வந்து அந்த சாதனையாளர்லாம் அங்கீகரிச்சாங்க. அந்த பேஜஸ் தான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் போலீஸ்ல பாத்தீங்கன்னா பஞ்சாரோட பெரியவங்க இந்த மாதிரி ஆளுங்க தான் நம்ம கூட்டிருக்கோம். இந்த ப்ரோக்ராம் செய்யும் போது நாங்க ரிசர்ச் பண்ணும் போது பார்த்தாக்கா இன்னும் எவ்வளோ இருக்காங்க நாங்கள் இன்டர்வியூ பண்றதுக்கு இந்த இந்த பெண்கள் ராக் ப்ரோக்ராம் சாதிச்சவங்க. ஸோ அது வந்து உங்களோட செகண்ட் கேள்விக்கான பதில். ஓகே தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த டாபிக் வந்து சூஸ் பண்ணது ஒரு ப்ரொடியூசரா நான் தான். பிகாஸ் வாட் ஐ தாட், இந்த ரேப் பண்ணீங்கள இப்ப நீங்க சிவிக் இது படிச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு. ஸோ ரேப் பண்ணா என்ன பண்ணணும், நீங்க பாத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம்ல சொல்லியிருப்பாங்க ஒரு ரேப் நடந்தா 72 hours குளிக்க கூடாது, அதுக்கிட்டையும் போயிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு சில சமயம் வந்து நம்ம நம்ம ஃபேனுக்குள்ள நம்ம பேசிக்கிட்டோம். பட் இப்படி ஒரு ப்ராப்ளம் ப்ரோக்ராம்ல எடுத்து சொல்றப்ப மேபி நிறைய வயசானவங்களுக்கு இது கொஞ்சம் தெரியாம இருக்கலாம். ஏன்னா அந்த காலத்துல நம்ம இதெல்லாம் ஓப்பனா பேசுற ஆள் கிடையாது. சோ இப்படி சொல்லும் போது அவங்களுக்கு இதை பத்தி தெரியும். அதுக்குன்னு வந்துட்டு இது தெரியாம மறைக்கிற ஒரு விஷயமும் கிடையாது. சோ அதனால இது நான் சூஸ் பண்ண ஒரு விஷயம் தான்.
நான் மறுபடியும் சொல்றேன், அந்த எல்லா ஆண்கள் அப்படின்ற வார்த்தை வந்து தப்பு, அது தவற வந்துருச்சு. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசரா வந்துட்டு நான் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அதை நான் பாத்துருக்கணும், அதை நான் வந்து ஒரு மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த பத்து எபிசோட் வந்துச்சு, பட் யாருமே செய்ய மாட்டாங்கன்னு இல்லை. ஸோ அந்த ஒரு தப்பு நடந்துருச்சு. ஸோ மக்கள் வந்துட்டு அது வந்து தப்புன்னு எடுத்து சொல்லும் போது எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. அதாவது ஒருத்தவங்க தப்பு செய்யும் போது அதை கண்டிக்கிற உரிமை எல்லாத்துக்கும் இருக்கு. ஸோ அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். ஆனா என்ன அப்படின்னா, ஒரு ஆளை வந்துட்டு மறுபடியும் நம்ம ட்ரோல் பண்ணும் போது கெட்ட வார்த்தைகள்ல பேசும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயம் இல்லாம முன்னாடி இல்ல அந்த சாப்டருக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க அந்த இந்த செக்மெண்ட் கொண்டான ஒரு விஷயத்தை சொல்லிருக்கீங்க. அதாவது இந்த ஸ்கிரிப்டும் சரி, இந்த சப்ஜெக்ட் கொண்டது நீங்க தான், அந்த சப்ஜெக்ட் ரிலீஸ் பண்ணதும் நீங்க தான். சோ இதுல ஓஸ்க்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்ல அப்படி சொல்றீங்க. ஓகே சரி, இப்போ அந்த அந்த ஒரு கேள்வி, அதுதான் கேள்வியா இருக்கு. இப்ப என்ன கேட்கப்படுது என்னன்னா, இப்ப நீங்க பேக்கப் பண்ணும் போது என்ன நடக்குதுன்னா, சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவங்களுக்கு என்ன அநீதி நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தி கிளியர் பண்ணிருக்கேன். இங்க இமோஷனலா ஆக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் என்னன்னா, நான் பர்டிகுலரா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பிகாஸ் இது தனியாரோட ஷோ, இது பப்ளிக்கோட கருத்து, நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோ. பிகாஸ் நீங்க அந்த 103 இயர்ஸோட பாட்டியோட விஷயத்தை கொண்டு வரும்போது அக்செப்ட் பண்ண மக்கள், அதே நேரத்தில் அதையும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, அப்ப மக்கள் எடுத்துக்கிட்டாங்க. இதையும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும்னு கேட்கும்போது அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியாக்கி இருந்தாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, அவங்களை டிஃபெண்டிங் பண்ணி எல்லா விஷயமும் நான் சொன்னது கரெக்டு, நான் சொன்ன விதமும் கரெக்டு, பட் நீங்க புரிஞ்சுக்கிட்டது தப்பு, அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. இருந்தாலும் இதுவே உங்களுக்கு இந்த வார்த்தையெல்லாம் உங்க மனசை வந்து கஷ்டப்படுத்துதுன்னா நான் இதுக்கு வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியாக்கி. அதே நேரத்துல அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் அவங்களுக்கு வந்து சாதகமா பேசுறாங்களோ நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு அதுக்கு டேக் பண்றாங்க. காரணம் என்னன்னா, அவங்களை டிஃபைன் பண்ணி பேசியிருக்காங்க, நான் பேசுனது உண்மை அப்படின்னு. அப்போ ஒரு 2% ஒத்துக்கிறாங்க. அந்த மித்த 98% இன்க்ளூடிங் மீ, ஐம் நாட் அக்செப்ட் அவங்களோட ஸ்டேட்மெண்ட், நான் அக்செப்ட் பண்ண கிடையாது. பிகாஸ் அது ஆட்டோமேட்டிக்கா தெரியுது, ஒரு ஆண்களை வந்து டோட்டல் ஆண்களை வந்து அகெயின்ஸ்ட் பண்ணி பேசுறது, இன்க்ளூடிங் யூ இன்க்ளூடிங் மீ. இப்ப இங்க மக்கள் கோவப்படுறதும் ட்ரோல் பண்றதும் ஆதங்கப்படுறதும் இதனால தான் இந்த ரீசன். சோ அதனால தான் நான் கேக்குறேன், நீ அவங்களுக்கு பேக்கப் பண்ணி பேச போறீங்களா இல்ல அவங்களே வந்து பேச போறாங்களா, தான் இத பெரிய கேள்வி. ஓகே பிரதர், என்ன அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, ஓகே அத நான் சொல்றேனே, அந்த வார்த்தை வந்து அது சொன்னது தப்புதான், ஓகேங்களா. ஏன்னா அது வந்து இந்த அளவுக்கான ஒரு இம்பேக்ட் ஆகும்ன்றது நான் எதிர்பார்க்கல. ஏன்னா ஏன் ஆண்கள் எல்லாம் அப்படின்னு போனது வந்து தப்பு ஆயிடுச்சு. நீங்களே பாத்துருப்பீங்க அந்த கேட்ட கேள்விக்கு காரணமும் அதுல வந்து மதன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ரேப் பண்றவங்க எல்லாம் ஆம்பளே இல்லைன்றிருப்பாரு. சோ அதுதான் சொல்ல வர விஷயம். சோ அந்த ஹோஸ் வந்து அந்த அந்த ஒரு இது கேட்டாங்க பிரதர், ஓகே ஏன் நீங்க வந்து வரலன்னு கேட்டதுக்கு நான் சொல்றேன். அது யாரா இருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு வார்த்தை நம்ம வந்து இப்ப நீங்க இப்ப என் மனுக்கு இருக்கீங்க, நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் நல்லபடியா. சோ இவ்வளவு நாள் நான் எது போட்டாலும் நீங்க நல்லபடியா தான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு நீங்க உங்களோட வாய்ஸை ஏத்தி பேசினாலே நம்மளுக்கு வந்து ஒரு டென்ஷன், ஒரு கபரம் வந்துடும், ஏய் என்னடா இப்படி நம்ம கூட நல்லதானே பாரு. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா, கெட்ட கெட்ட வார்த்தையில ஆளுங்க வந்து இந்த ஆண்கள்ன்ற அந்த ஒரு விஷயத்த பிடிச்சிட்டு சில அதை ப்ரூவ்அப் பண்ணி சோ இந்த மாதிரி எல்லாம் வந்ததும் திடீர்னு, ஏன்னா அந்த சிச்சுவேஷன் இருந்தவங்களுக்கு அது புரியும், அவங்களால திடீர்னு அதை ஏத்துக்க முடியல. நிறைய பேர் வந்துட்டு தனியா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, என்ன அப்படின்னா, ஓகே அது ஒண்ணு தப்பு, பட் மத்த நல்ல விஷயம் நிறைய பாயிண்ட்ஸ் அதுல சொல்லுங்க, அதுக்கு நன்றி. தனிப்பட்ட முறையில மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த வேலையில இந்த வேலையில இருந்து நான் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதான் நான் சொல்றேன், அவங்களுக்காக இவங்களுக்காக சொல்லக்கூடாது. பிகாஸ் அந்த ப்ராஜெக்ட்ல வந்துட்டு ஆண்கள் எல்லாரும் தப்புன்னு சொல்ல வர்றது எங்களோட நோக்கம் கிடையாது. எங்க நோக்கம் வந்து ரேப் நடக்க வேண்டிய எப்படி தவிர்க்கணும், எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், அதோட சப்ஜெக்ட். இப்போ அந்த மொத்த அழகான சப்ஜெக்ட் அந்த 55 மினிட்ஸ் அந்த ஒரு வார்த்தை டோட்டலியும் எல்லாத்தையும் மறக்கடிச்சிருச்சு. இது பொதுவா மக்களுக்கு போய் சேர வேண்டிய இடத்துல அந்த ஒரு லைன் மட்டும் ஞாபகத்துல வச்சிருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு தூரத்துக்கு அது இம்பாக்டா இருக்கு. விளங்குதா பிரதர்?
தெரிய பிரதர் வணக்கம். ஓகே அதே நேரத்துல நீங்க வணக்கம் பிரதர். பிரதர் வணக்கம். ஓகே இப்போ இங்க இருக்கிற ஆள் இந்த கீழ கமெண்ட் செக்ஷனா இருந்தாலும் சரி மேலுக்கு வியூவர்ஸா பாத்துறதா சரி சைலண்ட் வியூவர்ஸா இருந்தாலும் சரி இவங்க என்ன கேக்குறாங்கன்னா அந்த ஸ்டேட்மென்ட் சொன்ன நீங்க சாதாரணமா வந்து ஐயோ வார்த்தையை விட்டுட்டேன் மன்னிச்சிருங்க சோ உள்ளுக்கு இருக்கிற நிறைய கண்டெய்னர் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா கதை முடிஞ்சிருக்கும். இது நேத்ராத்திரியே முடிஞ்சிருக்கும். இல்ல இந்த ஷோ ஏர் பண்ண பிறகு அந்த விஷயத்துல இருந்து நான் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல முதல் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இன்க்ளூடிங் நீங்களே சொல்லிருக்கலாம், இல்ல மேனேஜ்மெண்ட் சைட்ல கூட சொல்லிருக்கலாம், இல்ல பார்வையாளர் அக்கா நீங்க இந்த வார்த்தை சொல்லிருக்கீங்க தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா அது சொல்லிருப்பாங்க. அது அவங்க எப்படி எடுத்துக்கிட்டு கண்டிப்பா ஒரு வீடியோஸா இல்ல ஸ்டேட்மெண்டா போட்டிருந்தா அது வேற முடிஞ்சிருக்கும். பட் அவங்க வந்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட் எப்படி பண்றாங்க நான் பேக்கப் பண்றேன், இந்த விஷயத்த சொன்னது கரெக்ட், நீங்களே எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளவு தூரத்துக்கு இழுவியா வந்து நிக்கிறது காரணம் என்னன்னா, இப்ப பாருங்க நீங்க படிச்சவங்க இங்க நிறைய பேர் படிச்சவங்க இவங்களோட லெவல் ஏத்த மைண்ட் செட் அவங்க மன்னிப்பு கேட்டா நான் எடுத்துக்கிறேன் அப்படிதான் வரும். ஆனா கீழே இருக்கிறவங்களுக்கு அதாவது இமோஷனலா உள்ளவங்களுக்கு தமிழ் பற்று உள்ளவங்களுக்கு நீங்க தமிழ் எழுத்த ஆவ கீழே போட்டு மெதிச்சதுக்கே எனக்கு 2 மணி நேரம் சண்டையை கொடுத்தாங்க அப்படியாப்பட்டவங்களை ஆண்கள் எல்லாம் ஏன் ரேபீஸா இருக்குன்னு சொன்னா அவனுங்களா தண்ணியை போட்டுட்டு கூட வந்து சண்டை போடுவாங்க. ஏன் கச்சோ கொச்சவரத்துல கேட்க மாட்டாங்க, வார்னிங் கொடுப்பாங்க, பிகாஸ் அவங்களுக்கு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் கிடைக்கல அந்த பிள்ளை சொல்லிட்டு போயிருவாளாம். ஆனா இங்க யாருமே வந்து சண்டை போடக்கூடாதான் அதுக்கு பேக்கப் பண்ணிட்டு டேனிஸ் வந்துருவான் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்போ நீங்க ட்ரை டு ப்ரொடெக்டிங் தான் வந்து ஆனா நீங்க எல்லனியாவே டிக்ளேர் பண்ணீங்க நான் என்னோட ப்ரொடியூசர் என்னோட தப்பு நான் சொல்லிட்டேன் எடிட் பண்ணி போட்டுருக்கலாம் இல்ல மென்ஷன் பண்ணி போட்டுருக்கலாம் அதை விட்டு. ஆனா அந்த ஹோஸ்ட் சொன்ன வார்த்தை அதுக்கப்புறம் ஹோஸ்டோட சைக்கிள் ரியாக்ஷன் சொல்லுவாங்களா அடுத்து அடுத்து என்ன செஞ்சாங்க அதுக்கப்புறம் ஏன் டீஆக்டிவேட் பண்ணி போனாங்க அது தெரியுது. அந்த பிரஷர் அங்கதான் வரும். காரணம் நம்ம ஹோஸ்ட் டார்கெட் பண்ண கிடையாது, அவங்க வாயில இருந்து அந்த சாரின்னு ஒரு வார்த்தை வர கிடையாது. இப்ப நீங்க பாருங்க நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் நான் இந்த அளவுக்கு வந்து இறங்கி கேக்குறேன்னா ஹோஸ்ட வந்து சாரி சொல்ல சொல்லாம அதாவது அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நான் கேக்குறேன் அப்படின்னா அதை நான் சொல்றேன். ஏன்னா இப்ப இந்த அளவுக்கு வந்துட்டு அதே எனக்கு எப்படி சொல்றதுன்னு கூட தெரியல. ஏன்னா நிறைய தகாத வார்த்தைகள் அவங்கள சொல்லி அவங்க சொல்லி எங்க இருக்கு நான் வந்து அப்ப அந்த ஒரு சூழ்நிலையில மனநிலையில அந்த ஹோஸ்ட் என்ன மாதிரியான ஒரு ஒரு ட்ராமால இருப்பான்னு மட்டும் வச்சுக்கோங்க. It's not nice. அந்த மாதிரியான ஒரு 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 லெவல்ல இருக்கிறப்ப நீங்க யோசிச்சு பாருங்க யாரா இருந்தாலும் நம்மள அந்த மாதிரி குற்றம் சொல்றப்ப அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க as a producer நீங்க அது பாக்கல. சோ end of the day IS authority அந்த ப்ரோக்ராமுக்கு நான்தான் நான் டிஃபைன் பண்ண கிடையாது. நான் தான் சொல்றேன்னே அந்த ஒரு வார்த்தை தப்புதான் அது எவ்வளவு நல்ல விஷயம். பட் அந்த ப்ரோக்ராமோட ப்ரொடியூசரை தான் நான் வந்து சாரி கேட்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு ப்ரோக்ராம் நடந்ததுக்கு வந்து அந்த எடிட்டரோ அந்த கேமராமேனோ நான் யாருமே நான் தப்பு சொல்ல முடியாது. சோ அதனால அந்த ஒரு ஸ்டேம் எடுத்து ஏன்னா இதுவரைக்கும் ப்ரொடியூசர் நீங்க அந்த அந்த எஸ் ஓகே நம்ம வரங்கடா ஆ முதல்ல வரங்க சார் ஸ்டாப் ஆச்சு. ஓகே இப்போ என்னன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிட்டீங்க எஸ் இப்ப திருப்பி திருப்பி அதே குள்ளதான் வரும். காரணம் என்னன்னா இங்க இருக்கிறவங்க எதிர்பார்க்கறதும் நாங்க எதிர்பார்க்கறதும் நீங்க வந்து ஒரு ப்ரொடியூசரா நீங்க வேற சேனல்ல இருந்து வந்து எதுவுமே சொல்ல கிடையாது. உங்க ப்ரொடியூசரே நீங்க டெக்னிக்கல் சைட் எல்லாத்தையும் சொல்லிருக்கீங்க அப்ப அவங்களுக்கு சேர்த்துதான் ரிப்ரசென்ட் பண்ணி சொல்லிருக்கீங்க. பட் அந்த இடத்துல அவங்க வந்து ஈகோவும் எக்னோரன்ஸும் வச்சு இங்க வந்து அவங்களோட ஓகே நான் பேசுறது கரெக்ட் நீங்க என்ன வேணா செஞ்சீங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு சிச்சுவேஷன் தான் இப்ப இவ்வளவு தூரத்துக்கு இமோஷனல் வந்து நிக்குது. இப்போ எப்படின்னா இந்த பெண்கள் ராக் வந்து நிகழ்ச்சி வந்து இன்னும் தொடர்ந்து போகணுமா நல்ல எல்லாரும் எதிர்பார்க்கறதுன்னா தொடர்ந்து போகணுமா இல்ல பாதியில நிக்கணுமா இப்படின்னு இருக்கு. இப்போ அவங்களுக்கு என்ன கேட்கறாங்க பொதுவா என்ன ரீசர்ச் நான் வெளியே இருக்க ரீசர்ச் எடுக்கும் போது அவங்க கிட்ட இருந்து இருக்கிற ஒரு கருத்து எடுக்கும் போது அவங்க என்ன கேட்கறாங்கன்னா அந்த ஹோஸ்ட் ஓகே என்ன மன்னிச்சிருங்க அந்த வார்த்தையை தப்பா விட்டுட்டேன் நான் சிலர்னு ஒரு வார்த்தை விட்டுருக்கணும் பட் அது விஷயம் வந்து என்னோட அபிப்பிராயத்துல எல்லாம் தாண்டி போயிருச்சு அப்படி சொல்லியிருந்தா கூட அந்த வேலை முடிஞ்சிடும். ஆனா அவங்க இன்னும் சொல்லல பட் சொல்லியிருந்தா இல்ல இதுக்கப்புறம் சொன்னா கூட அந்த விஷயம் அப்படி அடங்கிதான் போகுது. போனது அவங்க வந்து கரெக்டான ஒரு ஸ்டேட் யாராச்சும் ஒரு ஆள் வந்து சொல்லன்னு சொன்னப்பதான் இப்ப நான் வந்து சொன்னேன். சோ நான் சொல்றதும் அவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். பட்
நீங்க இப்ப மறுபடியும் நீங்களே வந்தீங்கன்னு கேட்டா நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஏதோ தப்பா சொல்றேன். இல்ல 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 ஆக்சுவலி கொஞ்சம் பேர் நீங்க பேக்கப் பண்ணலன்னு சொன்னீங்க. அதனாலதான் பேக்கப் பண்ணனா அவங்க வந்து இண்டிவிஜுவலா சொல்லிருச்சு. அது அதுக்குதான் சொன்னீங்க. ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் நாங்க கேட்டுக்கிட்டு ஓகே டெனிஸ் நீங்க டெனிஸ் நீங்க ப்ரொடியூசர் நாங்க எடுத்துக்கிறோம். ஓகே நீங்க எடிட் பண்ணி போடல நீங்க கவனிக்கல சரி அது எடுத்துக்கிறேன். ஓகே அந்த ஹோஸ்ட் பேசுனதும் அந்த ஹோஸ்ட் ரியாக்ட் பண்ணதும் அது எங்களுக்கு பிடிக்கும். அவங்க சாரி கேளுங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. சோ உங்க தரப்புல இருந்து இந்த ப்ரோக்ராம் உங்க கீழே வந்து நீங்க தான் ஸ்கிரிப்ட் ரைட்டர் நீங்க தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி போட்டீங்க. பட் அவங்க தரப்புல இருந்து ஓகே இந்த ஸ்டேட்மெண்ட் டேனிஷோட வந்திருக்கலாம் பட் அவங்க தனியா ஒரு ட்ராக்ல ஆரம்பிச்சிருக்காங்களா அதுதான் இங்க பெரிய கேள்வியா இருக்கு. ஓ என் சைட்ல இருந்து ஓகே இதே நான் எடுத்துக்கிறேன் இந்த ஸ்டேட்மெண்ட். டேனிஸ் ஒரு ஒரு ப்ரொடியூசரா இருந்து அந்த விஷயத்தை வந்து தவறிட்டேன் பாக்குறதுக்கு கவனிக்கிறதுக்கு தவறிட்டேன். ஓகே இது வந்து மன்னிச்சுட்டு மறந்துட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து போலாம் அப்படின்னு வந்திருக்கும். பட் அவங்களோட நிலை என்னது நீங்க வந்து கொண்டு வர போறீங்களா திருப்பியும் மேபி இன்னும் ஒரு இன்னும் சில எபிசோட் இருக்கு. ஸோ ஸ்டில் ரிமெயினா இல்ல அவங்கள அவங்களால எப்படின்னா அவங்களோட பொருளாதார பாதிக்கு அடைகிற போது அடையிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஸோ மேபி அவங்க மன்னிப்பு கேட்கறது கொஞ்சம் பெட்டரான விஷயமா தான் இருக்கும் தான் நான் கருதுறேன். அவ்வளவுதான். ஓகே பிரதர் கண்டிப்பா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பேக்கப் பண்றீங்களான்னு நீங்க கேட்டதுக்கு வந்து எனக்கு அது எனக்கு புரியல. நான் வந்துட்டு என்னதுக்காக தான் நான் வந்து மன்னிப்பு நான் கேட்டேன் ஏன்னா அந்த ஒரு வார்த்தைக்காக. கண்டிப்பா அவங்க கொஞ்சம் ஓகே ஆயிட்டு தான் அவங்க கேட்பாங்க. ஏன்னா கண்டிப்பா என்ன பாத்தீங்கன்னா இது வந்து ரெக்கார்ட். ஸோ இன்னும் ஒரு ரெண்டு எபிசோட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாம அந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா எல்லா ஆண்கள்னு அந்த வார்த்தை பட் நான் மறுபடியும் சொல்றேன் பட் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அதுல இருந்திருக்கு. இதுக்கு வந்து ப்ரோக்ராமே நீங்க பாத்துருப்பீங்க அண்ட் மக்கள் எல்லாரும் வந்துட்டு நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அதான் அந்த ஒரு இஷ்யூக்கு அஸ் அ ப்ரொடியூசர் அந்த அந்த ஹோல் டீமுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். பட் டிரைவரியம் தான் கேட்கணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுங்க அவங்களுக்கு. பிகாஸ் ஓகே சரி இது நான் எடுத்துக்கிறேன் இந்த விஷயத்தை இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே கொஞ்சம் டைம் கொடுங்க அவங்க ரீகவர் பண்ணிட்டு திருப்பி அவங்க இன்ஸ்டாகிராம்லயோ பேஸ்புக்லயோ இல்ல அவங்க லைக் பண்றாங்களா இல்ல ஸ்டேட்மெண்ட் போறோம் இல்ல வீடியோ செஞ்சு போடுறாங்களோ மேபி நீங்க போய் கன்சல்ட் பண்ணலாம் யார் வேணா கன்சல்ட் பண்ணி ஓகே இது ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட் இப்படி முடிக்கணும் இப்படி. ஏன்னா அவங்களை த்ரெட்னிங் நடக்குதுன்னா காரணம் நாங்க கிடையாது நீங்க அவங்களா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் த்ரெட்னிங் கிடைக்குது. நம்ம வந்து ப்ரோ நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து என்னைக்குமே நீங்க பாருங்க மீம்ஸ் பேச்சும் சரி ஆன்லைன்ல சொல்றவங்களே சரி நான் தப்பு சொன்னதே கிடையாது. நீங்க என்னோட பேச்சுல போய் பாருங்க யாரையும் கண்டெம் பண்ணதும் கிடையாது. பிகாஸ் அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க உரிமை இருக்கு அது நான் தப்பு சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா கெட்ட வார்த்தையில போடுறப்ப யாரா இருந்தாலும் இப்ப ஒரு ஆள் உங்களை கெட்ட வார்த்தையில ஏசினாங்கன்னா அது உங்களால மறக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நீங்க அடிச்சா கூட மறந்துடுவீங்க ஆனா ஒரு ஆள் சொன்ன வார்த்தை வந்து நம்மளால மறக்க முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன் ஏன்னா டூ மச் ஆஃப் மெசேஜஸ் ஹாரஸ்மென்ட் உங்களுக்கு புரியுதா அது என்னால இப்ப ஓபனா கூட சொல்ல முடியல. நம்ம அது காயா இருந்தாலும் சரி கேர்ளா இருந்தாலும் சரி அவங்க கேர்ள் அப்படின்னு நான் சொல்ல யாரா இருந்தாலுமே கெட்ட வார்த்தையில போட்டு ஆளுங்க வந்து அவங்களை ஏசும் போது இப்ப இப்ப கண்டிக்கிறது அது வேற பிரதர் ஓகேங்களா. ஆனா கொஞ்சம் டைம் கொடுக்கணும் நீங்க அவங்களுக்கு. ஸோ அது கண்டிப்பா வரும் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஸோ அதான் நான் சொல்றேன் அந்த ஒரு ஹோல் டீம் இவ்வளவு நாள் நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லிதான் வந்துச்சு ஆனா அந்த ஒரு வார்த்தை வந்து இப்படி மக்கள் மனசை பாதிக்கும்ன்றது அந்த இடத்துல நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு நான் சொல்றேன் as a producer I'm sorry for that. ஆனா தப்பு சொன்ன மீம்ஸ் பேச்சோ எது எதுவுமே நான் கிடையாது. ஏன்னா அவங்க அவங்க கருத்து வந்து தெரிவிக்கிறது இந்த நாட்டுல வந்து அவங்க அவங்க உரிமை. ஸோ நம்ம எப்பயுமே கரெக்டா இருக்க மாட்டோம் பிரதர். எல்லாரும் ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க அது நடக்கும். ஸோ அது மிஸ்டேக் எல்லாமே எனக்கு இவ்வளவு பேருக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படின்றதுனால அவங்களும் எதுக்கு ஸ்டேட்மெண்ட் சப்போர்ட் பண்ணி வந்திருப்பாங்க. ஓகே ஸ்டேட்மெண்ட் சில பேர் நீங்க சொன்ன மாதிரி தகாத வார்த்தைகளை கொடுத்த வாசி இல்ல பேசியிருப்பாங்க வாய்ஸ் நோட் அனுப்பியிருப்பாங்க இல்ல த்ரெட்னர் பண்ணியிருப்பாங்க. இது கன்சிடர் வந்து சைபர் புலி கீழிக்கு வந்துடும். ஸோ ஹோப் ஸோ நீங்க வந்து அந்த சைபர் புலி அவங்க வந்து வேற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடக்கூடாது. எனக்கு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொன்ன வசதி தான் நான் இன்ஸ்டாகிராம் விட்டுட்டு போனேன். ஸோ அதுக்கு அதுக்கு காரணம் இவங்க தான் சொன்னாங்கன்னா அது வேற மாதிரி இஷ்யூ கொண்டு வரும். அதான் ஆனா பிரதர் நீங்க ஒரு விஷயம் ஞாபகத்தை வச்சிருந்தா நீங்க எம்பவர் ஆஃப் ஃபெமினிசம் சொல்லிட்டு இருக்கீங்க பெண்கள் பத்தியே பேசுறீங்க. ஸோ அவங்க வந்து அதுக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டா தான் வச்சிருக்காங்க.
அவங்களோட எடுத்துக்காட்டு வந்து இப்படி பின்வாங்குற மாதிரி இருக்க கூடாதான் நான் கேட்டுக்கிறேன். சோ அட்லீஸ்ட் அவங்க முன்னுக்கு வந்து எஸ் எனக்கு புரியுது யூ நீட் டைம் டு ரீகவர். அந்த டைம் வந்து நேத்து 10 மணி வரைக்கும் இருந்துச்சு, அவங்களுக்கு சான்சஸ் இருந்துச்சு. ஓகே இது ரொம்ப எங்கேயும் போத கொஞ்சம் கான்சிடர் பண்ணி கொஞ்சம் சென்ஸ் எடுத்திருந்து டக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா வார்த்தையால கொடுத்தா ஐம் சோ சாரி அந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது. அது முடிச்சிருந்தாங்க நேரத்துக்கு இவ்வளவு தூரத்துக்கு போயிருக்காரு, எல்லாரும் அந்த விஷயத்து வந்து வரல மக்கள் மத்தியில தெரிய சொல்லியும் அந்த விஷயத்த வந்து தெளிவுபடுத்தணும். எஸ் நான் சொன்ன விஷயம் ஏன்னா உள்ள காலு போய் கொடைய வேண்டிய அவசியம் அந்த ஸ்டேட்மெண்ட் 0.1, 0.2, 0.3, 0.4 அப்படின்னு. ஏன்னா ஒரு ஆண் மனசு ஒரு ஆண் தெரியும் அப்படின்னு சொன்னா அந்த சிச்சுவேஷனே வேற லெவலுக்கு கொண்டு போயிடுது. ரேப் வந்து இட்ஸ் நாட் ஜோக்னு சொல்ற ஒரு காலகட்டத்துல ரேப் ஜோக் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கு. ஒரு ஆண் மனசு ஒரு இப்படி நம்மளா ஒரு ரேபிஸா அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன். அதனாலதான் கேட்கறேன் என்ன நீங்க அக்யூஸ் பண்றீங்களா, என்னோட கேள்வி அதை என்ன நீங்க வந்து குற்றச்சாட்டு சொல்றீங்களா அது ரேபிஸ். சோ அந்த ஒரு கேள்வி அந்த ஒரு வார்த்தை தப்பாயிருச்சு. ஓகே ஓகே அந்த ஒரு விஷயம் இப்போ நீங்க உங்க சைடுல இருந்து தரப்புல இல்ல மக்கள் ஏதாச்சும் கேள்வி கேக்குறதா இருந்தாலும் இந்த மக்கள்கிட்ட கூட்டலாம். சோ அப்படி யாராச்சும் கேள்வி கேட்க போறீங்கன்னா டேனிஸ் கிட்ட டேரக்டா கேட்கலாம். சோ அதுக்கு அவர் ரெஸ்பாண்ட் பண்றது ரெடியா இருக்காரு. சோ ஏன்னா அவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க, ஏன்னா அவங்க அவங்களோட ஆதகத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோ இப்ப வரைக்கும் டேனிஸ் சொன்னது என்னன்னா அந்த விஷயம் என்னோட பார்வையில இருந்து தவறது, அது என்னோட மிஸ்டேக், அதை நான் எடிட் பண்ணி போட்டுருக்கணும் இட்ஸ் மை மிஸ்டேக். ஆனா அந்த விஷயத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதனால தான் அந்த ஓஸ் சார்பாகவும் மன்னிக்கிறேன். ஆனா அவங்க பேக்கப் பண்ணலன்னு சொன்னாரு. அவங்க அந்த ஓஸ் வந்து கண்டிப்பா ஒரு வீடியோ பதிவு செய்வாங்க, இல்லாட்டி வாய்ஸ் ஏதோ ஒன்று செய்வாங்க. அவங்களோட தரப்பினர் காப்பாத்துக்கு ஏன்னா இண்டஸ்ட்ரி ரொம்ப நாள் இருக்கணும்ல, இந்த மாதிரி ஓஸ் தேவையில்லன்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சி பார்க்காம போறது கூட சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா நம்மளோட இண்டஸ்ட்ரி சின்னதா இருக்கு. ஸோ அதனால அப்படி எதுவும் கேள்வி இருந்தா டேரக்டா கேட்கலாம். இல்ல சந்தானா இருப்ப நீங்க பாருங்க, நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி வந்துட்டு நீங்க அதுக்கு காரணம் நீங்க இந்த மாதிரி போட்டனால தான் ஆளுங்க இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு. ஆனா என்கிட்ட கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னுக்கு நீங்க வந்து ஒரு லிரிசிஸா எவ்வளவு நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. ஆனா அந்த அந்த ஒரு விஷயத்த மட்டும் சொன்னனால என்னடா இவ்வளவு செஞ்சோம் நம்மள இந்த ஒரு விஷயத்துக்காக சொல்றாங்கட்டு நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க, உங்களுக்கு அந்த வெறுப்பு வந்துருச்சு. ஆனா உங்களுக்கு தெரியாது நேத்துல இருந்து ரேவதி கிட்ட பேசி, ஏன்னா அந்த ஒரு விஷயம் வந்ததும் அந்த மனசு தாங்காது பிரதர். ஏன்னா இவ்வளவு நாள் அவங்க எவ்வளவு ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க, விழுதுகளை ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க, கரெக்டான விஷயம் சொல்லியிருக்காங்க, போயிருக்காங்க, இந்த 10 எபிசோட் ஹோஸ்ட் பண்ணாங்க. அந்த ஒரு விஷயம் தப்புதான். ஆனா அதுக்காக வந்து அதான் நான் சொல்றேனே, அந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு பிள்ளை வந்துட்டு வேலையை செய்யக்கூடாது போகணுன்றது வந்து அது எந்த விதத்திலயும் நியாயம் கிடையாது. நான் வந்து ஒரு நார்மலான மனிதனா தான் இதை நான் பேசுறேன். அவங்க அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க பேசல. ஏன்னா நீங்க என்னோட போஸ்ட்ல பாத்துருக்கீங்க, யாரு தப்பு பண்ணியிருந்தா கூட நான் வந்து குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன் ஓகேங்களா. ஏன்னா ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அது எடுத்து சொல்றது வந்து எனக்கு என்னமோ அது நம்ம தப்பு இல்லைன்னு தோணுது. ஓகே அவங்களுக்கு ஃபீல் பண்ணிருச்சு இப்ப இன்னைக்கே நான் வந்திருக்கேன் ஏன் அப்படின்னா, ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் செய்யறோம் போது நானும் டக்குன்னு வந்து பேசிட முடியாது பிரதர். என் கம்பெனியை பாத்தீங்கன்னா என் ஃபைனான்சஸ் இருக்காங்க, டைரக்டர்ஸ் இருக்காங்க, என்ன ஆச்சு, என்ன தப்பு, என்ன நம்ம சைட் உண்மையிலே தப்பா இல்லையா, ஒரு மன்னிப்பு வந்து யாருமே சுலபமா கேட்க மாட்டாங்க. அன்லெஸ் அவங்க அவங்க மேல தப்பு இருந்தா அதுக்கு அதுதான் இப்ப அவங்க மன்னி இப்ப அது கேள்வி அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன தப்பு பண்ணல அந்த டைம்ல மாட்டாங்க அப்படி அப்படிதான். அந்த டைம்ல அவங்க இருந்த அந்த சூழ்நிலைக்கு இப்ப அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, என்னடா இவ்வளவு நாள் நம்ம பண்ணும் இந்த ஒரு இதுக்கா எல்லாரும் நம்மளை போட்டு இப்படி கெட்ட வார்த்தையில ஏசுறாங்க என்னன்னு. சோ அந்த ஒரு இது போட்டிருந்தா கூட கடைசியில நான் மன்னிக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க, நீங்க சொன்ன மாதிரி மேபி அது அது சரியா இல்லாம இருந்திருக்கலாம். பட் அதான் நான் சொல்றேன், கண்டிப்பா வருவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் வெளியாக்க சொல்றேன். சோ அந்த ப்ரோக்ராம் மூலியமாவும் இன்னொரு வாட்டி நான் சொல்றேன் பிரதர், எல்லாத்துக்குமே ஏதோ மக்களும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அண்ட் அட் தி சேம் டைம் உண்மையிலேயே நேத்துல இருந்து நான் ஒரு ஸ்டேட்ல இல்லை, எனக்கே மைண்ட்ல ஓடி போய் ஏன்னா இந்த மாதிரியான விஷயத்த நான் ஹேண்டில் பண்ணது இல்லை. எல்லாத்துக்குமே வந்து மொத வாட்டி அப்படின்னு ஒன்று இருக்கோம்ல. ஸோ இதான் மொத முறை வந்து எனக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் என்னோட ப்ரொடக்ஷன்ல நடந்திருக்கு. ஸோ அது எப்படி செய்யணும், என்ன
இந்த சூழ்நிலையில உங்ககிட்ட காமா வந்து பேசுற அளவுக்கு எனக்கு இவ்வளவு டைம் எடுத்துச்சு. இவ்வளவு இவ்வளவு நாள் நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் எனக்கே இவ்வளவு டைம் எடுத்துச்சு உங்க வீடியோ பார்த்து, நிறைய பேரோட வீடியோ பார்த்து, சரி இதுக்கு நம்ம வந்து ஒரு பதில் சொல்லிடுவோம். ஏன்னா இந்த அளவுக்கு மக்கள் சொல்றாங்கன்னா மேபி அப்பனா அது வந்து அவங்களுக்கு தப்பா போயிருக்கு. நான் அதை மீன் பண்ணல, பட் அது அப்படி போயிருக்கு. ஸோ அதனாலதான் நான் வந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்க டைமுக்கும். என்ன இன்னொரு விஷயம் நான் சொல்ல வந்தது என்னன்னா, நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, இண்டஸ்ட்ரியில் இல்லாதவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கூட எனக்கு வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணி அந்த ஒரு வார்த்தை தப்பு பட் மற்ற விஷயம்லாம் சரியாக இருந்துச்சு, நீங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி வந்து நிறைய ஊக்குவிக்குமான விஷயங்கள் சொன்னதால தான் உண்மையில என்னால் ஒரு லெவலுக்கு காமாவும் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வேலையில் நான் அவங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எடுத்து சொன்ன யாருமே தப்பு கிடையாது. ஸோ யானைக்கும் அடி சறுக்கும் அப்படின்வாங்க. ஸோ அந்த வகையில் நான் இதை நான் தெரிவிச்சுக்கிறேன் பிரதர். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட அப்போலஜைஸ் அக்செப்டட். ஏன்னா என்ன வீடியோஸில் கேட்ட அந்த கண்டென்ட் வந்து சொல்லிட்டீங்க, பட் இதே நேரத்தில் நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க அந்த பர்சன் வந்து அந்த ஹோஸ்ட் வந்து கண்டிப்பாக ஒரு இடத்துல வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. முதல்ல சொன்ன மாதிரி தான், எவ்வளோ விஷயம் செஞ்சாலும் ஒரு விஷயம் மட்டும் கருப்பு புள்ளி மட்டும் அப்படியே நினைச்சு நிற்கும். அந்த கருப்பு புள்ளி இருக்கக்கூடாதுன்னா அந்த புள்ளியை நான் தான் போட்டேன், அது என்னோட பொறுப்புன்னு அக்செப்ட் பண்ணுறதுக்கு மனப்பக்குவம் வேணும். அப்போதான் அந்த விஷயத்தை வந்து இவங்க தப்பே செஞ்சாலும் அவங்க அவங்களோட விஷயத்தை வந்து உறுதிப்படுத்திக்கிறாங்க, நான் தப்பு செஞ்சேன் மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் செய்ய மாட்டேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல மனித இணையத்துக்கு உண்டான ஒரு அபிப்பிராயம் சொல்லுவாங்க. ஏன்னா அங்கிருந்து அந்த ஓஸ்ட்கிட்டே இருந்தா நிறைய விஷயம் கத்துக்கிறாங்க. இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இந்த அக்கா மாரி பேசணும், இவங்க மாரி பேசணும், பாருங்க அவங்க தப்பே பண்ணியிருந்தா மன்னிப்பு கேட்கறாங்க, எவ்வளவு நல்ல குணத்தை வச்சிருக்காங்க. இது வந்து பாசிட்டிவிட்டியா வந்து ஏற்கும். பட் அந்த விஷயத்துல இருந்து ஓடும் போது அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க பேசும்போது அது வேற மாரி அளவுக்கு கொண்டு போய் பண்ணும். ஆமாப்பா அவங்க அப்பா ரேப்பர் தான், அப்ப அந்த விஷயம் எங்க போகுதுன்னு பாக்கணும். அந்த விஷயத்து நான் வந்து முடக்கிறேன், அந்த விஷயத்துக்கு முடிவு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க முன்ன வந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாடு கொடுக்குறேன். இது வரைக்கும் உங்களோட நிகழ்ச்சி பத்தி யாரும் குறை சொன்னது கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா யாரும் நிகழ்ச்சி பத்தி சொன்னது கிடையாது, கேரக்டர் பத்தி சொன்னது கிடையாது. பட் இங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு பின்வாங்கி ஓடி போய் ஓடிறதுல தப்பு, அது மன்னிப்பு கேட்டே முடிச்சு. இப்ப நீங்க மன்னிப்பு கேட்டீங்க, இந்த விஷயம் இதோட ஓவரா, பட் அவங்களோட விஷயம் அப்படின்னு அவ்வளவு என் சைட்ல இருந்து முடிவு கொண்டு வந்தேன். ஸோ அப்படி மக்கள் ஏதாச்சும் கேட்க போறீங்க டேனிஷ்கிட்ட தாராளமாக கேட்கலாம். ஆனா தயவுசெய்து ஒரே ஒரு விஷயம், சைபர் புலி மட்டும் என்கேஜ் பண்ணாதீங்க. பிகாஸ் சைபர் புலி போக போக நிறைய கேஸ் வந்து பதிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க மேல திருப்பி தாக்குதல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு, உங்க மேல ரிப்போர்ட் பண்றதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. அதனால தமிழ்ல கெட்ட வார்த்தைன்னு ஒண்ணு கிடையாது, என்ன பொறுத்த வரைக்கும் கொச்ச வார்த்தைன்னு சொல்லுவாங்க, வார்த்தைகளை கொச்சப்படுத்தாதீங்க. கொச்சப்படுத்தி ஒரு ஆள் வந்து மென்ஷன் பண்ணும்போது அது திருப்பி உங்களுக்கு பெப்பாயிருக்கும். ஸோ அதனால வந்து அவங்க உங்களோட இமோஷனல் எவ்வளோ தூரத்துக்கு கட்டுப்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் கட்டுப்படுத்தி அவங்க கிட்டே நியாயத்தை வாங்குற வரைக்கும் நீங்கள் அதை விஷயத்துக்கு போராடணும். அதே நேரத்தில் சில பேருக்கு வந்து அந்த விஷயத்துக்கு வந்து கட்டுப்பட மாட்டாங்க, பிகாஸ் அவங்க வந்து ஹாட் டெம்பராக இருக்கலாம், ஷார்ட் டெம்பராக இருக்கலாம், டக்குன்னு வார்த்தையை விட்டுருவாங்க. ஸோ அதனால தான் இப்போ இருக்க ஒரு பெண்மணிக்கு வந்து பாதிப்பு நடக்கிறது. அவங்க வந்து எப்படி அவங்களோட சேப்பர் ரிசம்பிள் பண்ணி திருப்பியும் வந்து அவங்களோட வாக்குமூலம் கொடுக்குற வரைக்கும் வி ஹேவ் டு வெயிட். நம்ம யாரும் பாஸ் பண்ணிட்டு கழுத்து நெரிச்சு இன்னைக்கே சொல்லுங்க இன்னைக்கே சொல்லுங்க நான் சொல்ல முடியும். பட் அவங்க அது அந்த சுயநலையில இருக்கும் போது அப்படியே சொல்லியிருந்தா அது வேற. இப்போ டேனே சொல்லும் போது த்ரோமால இருக்காங்க, அதனால அவங்க த்ரோமா இறங்கி வர வரைக்கும் அது நம்ம விட்டுதான் நீங்க போய் பிடிக்கணும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு எனக்கு பாசாத்தின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு பாசாத்தி. ஸோ இது இதோட நான் இந்த விஷயத்த முடிஞ்சுக்கிறேன். பட் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் த்ரில் ஹேங் ஓவர் தான் இருக்கு. ஸோ ஹோப் ஸோ டேனிஸ் கிளியர். ஓகே பிரதர், பட் ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு இந்த ப்ரோக்ராமோட வந்துட்டு அதான் நான் சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கு முடிக்கலாம் அப்படின்றது தான். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பட் அவங்களும் சொல்லணும் அப்படின்றீங்க. பட் என்ன அப்படின்னா எஸ் அதில் இன்னும் நிறைய விஷயமும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு வார்த்தைக்கு நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா ஒன்ஸ் அகெயின் அந்த ப்ரோக்ராம் கண்டிப்பாக ஏன்னா அதில் வந்துட்டு எண்ட் ஆஃப் த்ரீ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களை பற்றி தப்பாக பேச கிடையாது. ஒரு வார்த்தை இவ்வளவு பெரிய விஷயத்தை கொண்டு வந்துருச்சு. ஸோ அது ஆண் பெண் எல்லாரும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லி தான் பேசியிருப்பாங்க. ஸோ டைம் இருந்துச்சுன்னா பெண்கள் போய் பாருங்க. ஸோ கண்டிப்பா நீங்க கேட்ட மாதிரி கூடிய விரைவில் வரும். ஏன்னா இந்த லைஃப்ல நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பா. ஏன்னா நீங்கள் நாங்கள்ல இந்த வேலையில வந்து மக்கள் ஆகிய உங்ககிட்ட தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவு நாள் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அவரு நம்ம சந்தனார் சொன்ன மாதிரி சைபு மூலி இல்லாம இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் ஒரு விஷயத்த வந்து நல்லபடியா சொல்லி கொண்டு போறதுக்கு. ஏன்னா தேங்க்யூ சோ மச், ரொம்ப நன்றி பிரதர். ஓகே நன்றி உங்களுக்கு. ஓகே தேங்க்யூ சோ மச் எவ்ரிவன்.
தேங்க்யூ ரொம்ப நன்றி.